வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இங்கே என்ன வேண்டும் நமக்கு? துன்பம் வேண்டியதில்லை, இன்பம் வேண்டும், அமைதி வேண்டும், பேரின்பம் வேண்டும். அப்போ இன்பம் வேண்டுமானால் இன்பத்தை அளவோடு முறையோடு கட்டி காக்கும் வரையில்தான் இன்பம் இன்பமாகவே இருக்கும். எந்த இடத்திலே இன்பம் கொஞ்சம் மீறுகிறதோ உடனே துன்பமாக மாறி நாவிலே நல்ல சுவையை உண்டு கொண்டிருக்கின்றீர்கள். நாவின் மூலமாக இனிப்பு நன்றாக இருக்கிறது, பாதம் அல்லவா? சாப்பிட்டு கொண்டே இருக்கிற போது போதும், இதுக்கு மேல நாக்கு எரிகிறது என்று சொல்றோம். காரணம், அந்த இன்பம் அளவுக்கு மீறும் போது துன்பமாக மாறிவிடுது. காரணம், இன்பத்தை தீர்க்கக்கூடிய நாக்கு, அந்த நாவிலே உள்ள செல்கள், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அதை ஜீவகாந்த சக்தி மாற்றம் செய்யும் போது, அளவுக்கு மீறி மாற்றம் செய்யும் போது அது சிதைந்து விடுகிறது. அந்த சிதைவு அணு அடுக்கு சீர்குலைவு துன்பமாக உணரப்படுகிறது. எனவே இன்பம் இன்பமாகவே இருக்க வேணுமானால் அளவு வேண்டும், முறையும் வேண்டும். எந்த இடத்திலே இன்பத்தின் அளவு முறை மாறுகின்றதோ அந்த இடத்திலே அது துன்பமாக மாறிவிடும். இந்த உண்மையை உணராமல் போனால் இன்பத்தையே அனுபவிக்க முடியாது, இன்பத்தை பாதுகாக்க முடியாது. அதன் பிறகு அமைதி, இன்பம் துன்பம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற போது இப்பொழுது அந்த அமைதியை அனுபவிக்க, அதனுடைய மதிப்புணர்ந்து அனுபவிக்க எத்தனை பேர் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். எந்த வேலையும் இல்லை, நல்லா இருக்கு உடம்பு, உட்கார்ந்து இருக்கிறோம், அட என்னடா இது, போர் அடிக்குது, அங்க போகலாம் இங்க போகலாம், அல்லது சினிமாவுக்கு போகலாம் என்று மனம் தூண்டப்பட்டு அந்த நமக்கு கிடைத்த அமைதி என்ற ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை உதைத்து தள்ளி விடுகிறோம். அந்த நேரத்தை பயன்படுத்துவதற்கு, ஏனென்றால் அமைதியினுடைய பெருமை தெரியவில்லை, அமைதி எந்த அளவுக்கு நமக்கு அறிவை மேம்படுத்த வல்லது என்பது தெரியாததுனால அமைதியை துய்க்கவே நம்மால முடியறதில்லை, அதுக்கு பழகிக்கொள்ளவே இல்லை. அதனால அந்த அமைதியை துய்க்க பழகிக்கொள்ள வேண்டும். எப்பொழுது எப்பொழுது அமைதி கிடைத்தாலும் அந்த அமைதியிலே அறிவை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி, ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது இந்த உலகிலே என்ற ஒரு வியப்புறு இயற்கையினுடைய ஆற்றலை பற்றி, இயல் ஊக்கங்களை பற்றி இப்படியெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தால் தானாகவே அறிவு மேலும் 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 உயர்ந்து குறைந்து விரிந்து விரிந்து அந்த பூரணமான எல்லையை அடைந்துவிடும். அப்படி அடையும் போது அந்த பூரணமே அறிவாக இருப்பதை அறிவு உணர்ந்து கொள்ளும் போதுதான் அறிவு, பெர்ஃபெக்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்லைட்டன்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்வது அந்த நிலையில தான். அது வரையில நீங்கள் எவ்வளவுதான் எந்த இன்பத்தை அனுபவித்தாலும் அந்த இன்பத்திலே மனம் நிறைவு பெறாது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.